இலக்கண புலவர்கள் யாரும் சொல்லாத ஒரு வரையறையை இளங்கோவடிகள் ஒரு செய்தியை முன்வைக்கிறார். பாலித்திணைக்கு மட்டும் பெண் தெய்வத்தை பார்க்கிறோம். கொற்றவை என்பது போர் தெய்வமாக பார்க்கப்படுகிறது. ஆண்மானும் பெண்மானும் அங்கே ஒன்றாக இருக்கிறது. அது நீர்வேட்கையால் தவிக்கிறது. உள்ளாட்சி டிவி சமூக ஊடகத்தில் சமூகத்திற்கான ஊடகம். உள்ளாட்சி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் தொடர்ந்து பழம் தமிழக சூழலில் வாழ்ந்த திணை அடிப்படையிலான அந்த மக்களுடைய வாழ்விலையும் வழிபாட்டு நிலைகளையும் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இதிலே முதலில் குறிஞ்சி, இரண்டாவதாக முல்லை, அடுத்து மருதம், அடுத்து நெய்தல், இறுதியாக நாம் பாலைத்திணையை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். பாலைத்திணை, பாலை என்பது ஒரு வகை மரம். அது கள்ளி செடியை சார்ந்தது, கள்ளி அந்த வகையை சார்ந்தது. பாலை என்கின்ற அந்த சூழல் என்னென்று சொன்னால், தனியாக அதற்கான ஒரு நிலம் இல்லை. பாலை என்பதற்கு தனியாக ஒரு நிலம் இல்லை, தோன்றி மறைகிறது. இதை எங்கே அறிய முடிகிறது என்று சொன்னால், இலக்கண புலவர்கள் யாரும் சொல்லாத ஒரு வரையறையை இலக்கிய புலவனாகிய முத்தமிழ் காப்பியத்தை படைத்த இளங்கோவடிகள் ஒரு செய்தியை முன்வைக்கிறார். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று அந்த செய்தியை அங்கே முன்வைக்கிறார். முல்லை நிலம் இருக்கிறது, அதாவது காடு. குறிஞ்சி இருக்கிறது, அது மலை சார்ந்த பகுதி. இந்த இரண்டும் மழைப்பொழிவு இல்லாது, வான்மலை இல்லாது போனால் அது அங்கு இருக்கின்ற மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள் அத்தனையும் வாடிப்போகும். அந்த சூழலை பாலை என்று சொல்லுகிறார்கள். அப்போ அங்கே இருந்த அந்த மக்கள் அந்த வறட்சியான அந்த சூழலில் தங்களுடைய வாழ்வியலை எவ்வாறு மேற்கொண்டார்கள் என்பதை தான் வந்து இலக்கியங்கள் முன்வைக்கின்றன. குறிப்பாக அந்த பாலைத்திணையில் அகனா நூற்றில் 400 பாடல்கள் இருக்கின்றன. ஏறத்தாழ 200 பாடல்கள், ஒற்றைப்படை எண்களை உடைய 200 பாடல்கள் பாலைத்திணையை சார்ந்தவை என்பது ஒரு மிக முக்கிய குறிப்பு. பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று ஒரு மன்னன் இருக்கிறான். பாலைத்திணையை அவன் சிறப்பித்து பாடியதால் 500 பாடல்கள் பாலைத்திணை பாடல்கள் இருக்கிறது. பாலை ஓதலாந்தையார் என்ற ஒரு புலவர் பாடியிருக்கிறார். இப்படி இந்த பாலைத்திணை, அந்த பாலைத்தினுடைய மக்கள், அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு எயினர் எயிற்றியர், எயினன் எயிற்றியர், இது ஆண்பால் பெண்பால் பெயர், எயினர் என்று சொல்லுகிறார்கள். எயினர் என்று சொன்னால் அவருடைய தொழில் என்ன என்று சொன்னால், அந்த வழியாக பாலை நிலத்தின் வழியாக பொருள் தேட செல்கின்ற, தேடி வருகின்ற அந்த மக்களிடமிருந்து வழிபறி செய்து ஒரு வாழ்கின்ற ஒரு தொழிலை மேற்கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சங்க இலக்கியம் முன்வைக்கிறது. மற்ற திணைக்கெல்லாம் ஆண் தெய்வங்கள் இருக்கிறது, பாலை திணைக்கு மட்டும் பெண் தெய்வத்தை பார்க்கிறோம். கொற்றவை என்ற ஒரு பெண் தெய்வம். கொற்றவை என்பது போர் தெய்வமாக பார்க்கப்படுகிறது. கொற்றவை யார் என்று சொன்னால், திருமுருகாற்றுப்படையில் கொற்றவை சிறுவன் என்று முருகனை சொல்லுகிறார்கள். முருகனினுடைய தாய்தான் கொற்றவை என்கிற ஒரு பார்வையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அந்த கொற்றவை என்பவள் போர் தெய்வமாக பார்க்கப்படுகிறது. நெடுநல் வாடையில் பாண்டியன் நெடுஞ்செழியன் அல்லது அவன் பிரிந்து போகிறான், போருக்கு சென்றிருக்கிறான், இங்கே வந்து அவனுடைய மனைவி அவனுடைய பிரிவால் வாடிகொண்டிருக்கிறாள். அப்பொழுது இந்த கொற்றவைக்கு வழிபாடு செய்தால் அந்த போர் விரைவில் முடிந்து அவன் நாடு திரும்புவான், உன்னுடைய துயர் தீரும் என்பதாக ஒரு இடத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த கொற்றவை வழிபாடுதான் இன்றைக்கு இருக்கிற வழிபாடுகள் அனைத்திற்கும் முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது, கொற்றவை வழிபாடு. இந்த பாலைத்திணை, இந்த பாலை நில சூழல் எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த நிலம், அது வறண்ட தன்மை, அங்கிருக்கிற விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் அத்தனை பேருனுடைய அந்த ஒரு துயர காட்சிகள் அங்கே முன்வைக்கப்படுகிறது. அதிலே வந்து தலைவனும் தலைவியும் உடன்போக்கு செல்கின்ற நிகழ்வு அங்கே பல நிலைகளில் வந்து பார்க்கப்படுகிறது. அந்த நிலத்தின் வழியாக பிரிவு, 6 வகை பிரிவு பேசப்படுகிறது. அதிலே பொருள் தேடல் பிரிவு என்பது மிக முக்கியமான பிரிவு. அதிகமாக பொருள் தேடல் பிரிவில் தான் வந்து புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதிலே தலைவியை விட்டு தலைவன் பொருள் தேட செல்லுகிறான். அவர் அந்த பாலை நிலத்தின் வழியாக செல்வதாக புலவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள். அந்த பாலை நிலத்தின் வழியாக செல்லுகின்ற அந்த தலைவன் பொருள் தேடிவிட்டு இந்த காலத்தில் வருவேன், மீண்டு வருவேன் என்று
வரைபடை வைத்து பொருள் வயன் பெறுகின்ற ஒரு சூழலை எல்லாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த பாலநிலத்தில் ஒரு தலைவன் ஒரு காட்சியை காண்கிறான். என்னவென்று சொன்னால், பாலநிலத்தில் அங்கே இரண்டு களையும் பிணையும், ஆண்மானும் பெண்மானும் அங்கே ஒன்றாக இருக்கிறது. அது நீர் வேர்க்கையால் தவிக்கிறது. நீர் தாகத்தில் நீர் தேடி தேடி அங்கே அலைகிறது. ஒரு இடத்தில் ஒரு சுனையில் சிறிதளவே ஆன நீர் இருக்கிறது. அந்த நீரையும் ஒன்றுக்கு மட்டும்தான் அது அருந்தினால் அதனுடைய தாகம் தீரும். அவ்வாறான சூழலில் கலைமான் கள்ளத்தின் ஊசும் நெறி என்று அந்த புலவன் அந்த வரியை பதிவு செய்கிறான். கலைமான் அருந்துவது போன்று பாசாங்கு செய்து அந்த பிணையை தன்னுடைய பெண்மானை அருந்தச் செய்தது என்றெல்லாம் புலவர்கள் அந்த நிலக்காட்சியை அந்த சூழலை வர்ணித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கிருக்கிற அவர்களுடைய குடியிருப்பு, அவர்களுடைய அந்த குடிசை சார்ந்த குரம்பை வீடுகள், அந்த குரம்பை வீடுகள் மீது சாத்தப்பட்டிருக்கின்ற இருந்த அந்த அவர்களுடைய தொழில் சார்ந்த கருவிகள், இதையெல்லாம் புலவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிஞ்சி நிலத்தில் தொடங்கிய அந்த முருக வழிபாடு, முருகனுடைய தாய்தான் கொற்றவை என்கிற ஒரு வழிபாட்டு நிலையும் வந்து இந்த பாலைநில மக்களிடமிருந்து நாம் பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். உள்ளாட்சி டிவி சமூக ஊடகத்தில் சமூகத்திற்கான ஊடகம்.